நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மாமரம் என்ற பகுதிக்கு அருகில் சாலையின் நடுவே புலிக்குட்டியின் உடல் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் புலிக்குட்டியின் உடலை மீட்டனர். இறந்த ஆண் புலிக்குட்டியின் உடல் கைப்பற்றி பின்னர் அப்பகுதி முழுவதும் சோதனை மேற்கொண்டனர். காவல்துறை மற்றும் வனத்துறை சோதனை சாவடிகளில் தீவிர வாகன தணிக்கை மேற்கொண்டனர். பின்னர் நீலகிரி மாவட்ட வன அலுவலர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து புலிக்குட்டியின் உடலை மீட்டு கால்நடை மருத்துவர் டாக்டர் ராஜேஷ்குமார் மற்றும் கக்குச்சி கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் ரேவதி ஆகியோர்களால் நீலகிரி வனக்கோட்ட உதவி வன பாதுகாவலர் முன்னிலையில் வன ஆர்வலர்கள், கோத்தகிரி வனசரக அலுவலர் மற்றும் பணியாளர்கள், வனக்குழு தலைவர் ஆகியோர் முன்னிலையில் உடற்கூர் ஆய்வு செய்தனர். இறந்த ஆண் புலிக்குட்டியின் வயது சுமார் 5 மாதங்கள் இருக்கும் என்றும் புலிக்குட்டியின் விலா எலும்புகள் உடைந்துள்ளதும் உடற்கூர் ஆய்வில் தெரிய வருவதாக வன கால்நடை உதவி மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் உடற்கூறு ஆய்வில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வக பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. உடற்கூறு ஆய்வு முடிந்து புலிக்குட்டியின் உடல் அப்பகுதியிலேயே எரியூட்டப்பட்டது. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஜேடி மார்க், குட் ஷேட், ஊட்டி. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.